அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி. மகேஸ்வரி, கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி விசாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றுக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் என்பது இன்றைய தினம் பொறுப்பு தலைமை நீதியரசர் கிருஷ்ணகுமார் மற்றும் நீதியரசர் பாலாஜி அடங்கிய அமர்வு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து வாதங்களை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதியரசர்கள் விசாராய மருந்தை மருத்துவமனையில் பலர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பந்தமாக மருத்துவமனை சார்பில் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதா என்று ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். மருத்துவமனைகள் முதலில் அனுமதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்களையோ, எத்தனை பேர் அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டனர், தனியார் மருத்துவமனைகள் எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டனர் என்பது குறித்த விவரங்களையோ வழக்கினுடைய இந்த புலன் விசாரணை அதிகாரியான கூடுதல் கண்காணிப்பாளர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த அறிக்கைகள் குறிப்பிடவில்லை எனவும் நீதியரசர்கள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் எந்த அடிப்படையில் அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டது எனவும் மற்ற அதிகாரிகளுடைய சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டதா என்று ஒரு கேள்வியை நீதியரசர்கள் எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அரசலமை வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா அவர்கள் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதால் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாகவும் மற்ற அதிகாரிகளை பொறுத்தவரை அரசினுடைய விளக்கத்தை கேட்டு தெரிவித்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து அரசலமை குற்றவியல் வழக்கறிஞர் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் தொடர்ந்து கள்ளச்சாராய மரணம் அடைந்து வருவதால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும், கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் விற்பனை காவலர்களுக்கு தெரியாமல் விற்பனை செய்ய முடியாது என்பதாகவும், அதிகாரிகள் தொடர்பு என்பது இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்பனை தமிழகத்தில் சாத்தியம் இல்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கள்ளச்சாராய மரணம் குறித்து அரசுக்கு எப்போது தகவல் கிடைத்தது, கள்ளச்சாராயம் அருந்தியதாகவும் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது குறித்து காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா, மேலும் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்த பின்னர் தான் காவலர்களுக்கு தெரிந்ததா என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். தொடர்ந்து கள்ளச்சாராய புழக்கத்தை தடுக்க கண்காணிக்கப்பட்டது என்றால் காவலர்களுக்கு ஏன் தெரியவில்லை என்றும், எப்போது மருத்துவமனைகள் இவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள், எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டனர், எந்த மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டன என பதிலளிக்க வேண்டும் என்றார். ஆதாரங்கள் இல்லாமல் சம்பவத்திற்காக எஸ்பி பணியிடம் நீக்கம் செய்தீர்களா, கடமை செய்ய தவறியதற்காக எஸ்பி பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார் என்றால் ஒரு மாதத்தில் எத்தனை மாறுதல்கள் ஏற்பட்டது என்பதற்காகவும் அவனுடைய பணியிடை நீக்கம் திரும்ப பெறப்பட்டது என்று கேள்வியை எழுப்பினார்கள். தமிழகத்தில் கள்ளச்சாராய வழக்குகளில் இதுவரை எத்தனை பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது, மற்ற மாவட்டங்களில் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளைய தினத்திற்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.